கொசுவும் கேசவனும் லோகத்திலே ஒரு விஷயம் பாக்கி இல்லாமல் எல்லாவற்றையும் பற்றி இப்படி அநேக கவிதைகள் சமத்காரமாக இருக்கின்றன. பரமாத்மாவிலிருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன கொசு வரையில் எதை பற்றியும் அர்த்த சித்திரமாகவும் சப்த சித்திரமாகவும் கவிகள் வினோத வினோதமாக பண்ணியிருக்கிறார்கள். பரமாத்மா கொசு ரெண்டையும் குறிப்பிடுவதாக சிலேடை செய்து கூட கவி இருக்கிறது. ஒரு அர்த்தப்படி சாக்ஷாத் மகாவிஷ்ணுவை குறிக்கும், இன்னொரு அர்த்தப்படி கொசுவை குறிப்பிடும். சக்கர பிரமண கரத்வாத் குத்ருஷ்டிபே தூர வஜ்யமானத்வாத் ஸ்ருத்யந்த கேலனத்வாத் மச்சக துவாமேவ மாதவம் மன்யே. சக்கர பிரமண கரத்வாத் சுற்றி கொண்டே உள்ள சக்கரத்தை கொண்ட கரத்தை உடையவர் மகாவிஷ்ணு. சக்கரவட்டமாக சுற்றும் காரியத்தை ஓயாமல் செய்வது கொசு. கர என்பது விஷ்ணுவை குறிக்கும் போது கை என்று பொருள்படும், கொசுவை குறிப்பிடும் போது செய்வது என்று பொருள்படும். குத்ருஷ்டிபேர் தூர வர்ஜியமானத்வாத் கெட்ட நோக்குடையவர்களால் நெருங்க முடியாமல் தூரத்தில் விலகியிருப்பவர் பகவான். குத்ருஷ்டிபிகி என்றால் கண்வழிக்காரர்களால் என்றும் இன்னொரு அர்த்தம். கொசு என்றாலே கண் நோல் உள்ளவர்கள் தூர ஓடிவிடுவார்கள். ஸ்ருத்யந்த கேலனத்வார் ஸ்ருதி என்றால் வேதம், ஸ்ருத்யந்தம் என்றால் வேதாந்தமாகிற உபனிஷத். உபனிஷத்திலே பகவான் ஆனந்தமாக விளையாடுகிறார். கொசுவை குறிப்பதாக கொள்ளும் போது ஸ்ருதி என்றால் காது, காது நுனி ஸ்ருத்யந்தம். கொசு நம்முடைய காதோரத்தில் வந்து வாயிங் என்று சப்தம் பண்ணிக்கொண்டு விளையாடி ஹிம்சை பண்ணுகிறது. மச்சக துவாமேவ மாதவம் மன்யே, ஏ கொசுவே உன்னையே நான் மாதவனாக நினைக்கிறேன் என்று முடிக்கிறார். சக்கர பிரமணம் பண்ணுவது, குத்ருஷ்டிக்காரர்களை தூர போக பண்ணுவது, ஸ்ருத்யந்தத்தில் விளையாடுவது என்ற காரியங்களை நீ செய்கிறபடியால் ஏ கொசுவே உன்னையே மகாவிஷ்ணுவாக நினைக்கிறேன். மச்சக துவாமேவ மாதவம் மன்யே. இப்போது இங்கேயும் கொசு பாட ஆரம்பித்து விட்டது. எல்லோருக்கும் தூக்கமும் வந்துவிட்டது. இதுவரையில் வேடிக்கை கேட்டதில் ரெண்டும் தெரியவில்லை. இப்போது தூங்க வேண்டும் என்று படுத்துக்கொண்டால் கொசு ஹிம்சைதான் தெரிய ஆரம்பிக்கும். அனந்த சயனமாக படுத்து கொண்டு தூங்குகிற பகவான் தான் அந்த கொசு ரூபத்தில் வந்து காதிலே ரீங்காரம் பண்ணுகிறார் என்று நினைத்து கொண்டால் கொஞ்சம் ஹிம்சையை மறக்கலாம். கொசு தொல்லையில் தூக்கம் வராவிட்டால் இந்த கவித்துவ விசித்திரங்களை நினைத்து கொண்டு கொஞ்சம் நிம்மதி பண்ணிக்கொள்ளலாம்.